ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆதிரா ஜங்ஷனில் பாரம்பரிய அரிசியான சீரக சம்பா அரிசி வச்சு முகல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சிக்கன் ரெசிபி எல்லாத்துக்குமே காரம் அதிகம் தேவைங்க. அதனால் நான் 15 பச்சை மிளகாய், 15 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் கசகசா ஊற வச்சு சேர்த்துருக்கேன், 4 ஏலக்காய், 5 கிராம்பு, 5 பட்டை, உள்ளங்கை அளவு புதினா இலை, 3 கொத்தமல்லி செடியை நறுக்கி சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூன் சோம்பு, 2 மராட்டி மொக்கு, 1.5 ஸ்பூன் ஷாஜி ஜீரா. இது பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ சீரக சம்பா அரிசி 1/2 கிலோ எடுத்து 2 தடவை கழுவி 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். கடாய் காஞ்சதும் 4 ஸ்பூன் நெய் சேர்த்து உருகினதும் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்க சீரக சம்பா அரிசியை அதோடு சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறணுங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. முதல்ல அரிசியை சேர்த்துன உடனே தண்ணிக்கு சுறுசுறுன்னு கேட்கும். தண்ணி நல்லா வத்தின உடனே சவுண்டும் அடங்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மணமான அரிசி ரெடி. இப்போது நான் சிக்கன் லெக் பீஸ் கீரை நட்டு வாங்கியிருக்கேன். அப்போ தான் மசாலா நல்லா பிடிக்கும். 1/4 கிலோ சிக்கனுக்கு 6 லெக் பீஸ் கிடச்சிருக்கு. அதோட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு தூளுப்பு, அரைச்சி வச்ச மசாலா, 1 கப் கெட்டி தயிர், அதோட 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்போ தான் மசாலா நல்லா பிடிக்கும். இப்போ எல்லாத்தையும் கைகளால் கிளறி விட்டு 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி விட்டு நல்லா கிளறி 2 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. இப்போ குக்கரில் வெங்காயம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. ஊற வச்ச சிக்கனை வெங்காயத்தில் சேர்த்து மூடி வச்சு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இப்போ திறந்து பார்த்தா நல்லா ஜூஸியாக சிக்கன் 1/4 வேக்காடு வெந்திருக்கு. அரிசிக்கு தேவையான 2 பங்கு தண்ணியை காட்டிலும் கொஞ்சம் குறைச்சி ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே ஊற வச்ச மசாலா இருக்குது. இப்போ தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம ஊற வச்சுருக்க அந்த மசாலாவையும் இந்த தண்ணியில் சேர்த்துருங்க. சேர்த்து விட்டு நல்லா கறி உடையாமல் கிளறுங்க. கிளறி நல்லா கொதி வந்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசியை அதோடு சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது உள்ளங்கை அளவு கொத்தமல்லி புதினாவை பொடியாக நறுக்கி அது மேலே போட்டு 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுருக்கேன். உப்பு உரப்பு சரிபார்த்து தேவையான போட்டு கறி உடையாமல் நல்லா கிளறி விட்டு குக்கரை 10 நிமிஷம் சிம்லையே மூடி வச்சுருங்க. இப்போ ஆவி நல்லா அடங்கினதும் திறந்து பாருங்கள். நல்ல அருமையான சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதை நல்லா கறி உடையாமல் கிளறி விடுங்க. நல்லா பொழு பொழுன்னு வந்திருக்கு. சீரக சம்பா அரிசியில் செஞ்ச முகல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே அரிசியை நெய்யில் வறுத்தனால மீண்டும் நெய் சேர்க்க தேவையில்லை. இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோடு சந்திப்போம்.